ஆகவில்லை. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கான். திடீர்னு அப்பாவோ அம்மாவோ உள்ள போயிட்டு கதவு சாத்திக்கிட்டு நான் ஒரு மூணு நாள் உள்ள இருக்கேன் வெளியே வரமாட்டேன்னு சொன்னேன், வீட்டில் இருக்கிறவங்க விடுவாங்களா? எல்லாரும் கதவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருப்போம், வெளியே வா சொல்லுவோம். நம்ம கதவு தட்டி வெளியே வான் சொல்கிறத விட பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்துடுவாங்க. என்ன கோபமா சண்டையா, ஏன் உள்ளே போய் கதவு சாத்திட்டாரு, என்ன பண்ணிக்க போகிறாரோ, வேறு ஏதாவது பண்ணிக்க போகிறாரோ, அப்படி தான் நினைப்போம். உலகில் அப்படி தான் நடக்கும். வள்ளல் பெருமான் அப்படி எதுவும் செய்துக்கவே இல்லை. ஆனால் உலகத்தார் இப்படி உள்ளே போய் அறையை சாத்திக்கிட்டாருன்னு சொன்ன உடனே எப்போவுமே இயேசுநாதருக்கு ஒரு ஆள், மகாத்மா காந்திக்கு ஒருத்தர், நவீன நாயகத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்கறதுனே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு ஆள் அப்படி இருப்பாங்கல்ல, வள்ளல் பெருமானுக்கும் இருந்தான். வள்ளலார் மரணமில்லா பெருவாள்னு சொன்னார், சாகாக்கள்னு சொன்னார், அறையை சாத்திக்கிட்டாரு, உள்ளே இருக்காரு, எங்களுக்கெல்லாம் ஏதோ சந்தேகமாக இருக்குது, சீடர்கள்லாம் கதவு சாத்திட்டு கதவு முன்னாடி உட்காண்டிருக்காங்க. 10-15 நாள் கழித்து அரசாங்கமே வந்து திறந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, வள்ளல் பெருமான் சொல்லிட்டு தான் உள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டார். நீங்கள் சந்தேகப்பட்டு திறந்து பார்க்க வேணாம், அப்படி பார்ப்பிடிகளே ஆயின் ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார்னு சொன்னார். வெறும் வீடாகத்தான் நீங்கள் காண்பீர்கள் சொன்னார். வெறும் வீடாக தான் பார்த்தார். அரசாங்கம் காணாமல் போன ஒரு பதிவில் பதிவு பண்ணிட்டாங்க, வள்ளலார் காணவில்லை. எப்படிங்க ஒரு வீட்டில் இருக்கிறவங்க நாம் நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ தம்பியோ உள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டார், 10-15 நாள் கழித்து முன்னாடி பின்னாடி உட்காண்டிருப்போம், திறந்து பார்த்தா இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வோம்? எப்படி அது நம்ப முடியுமா? நம்மவங்க உள்ளே தான் இருப்பாங்க, 3 நாளாக இருந்தாலும் 5 நாளாக இருந்தாலும் இல்லையா? வள்ளல் பெருமான் இல்லை, ஆனால் அவரே சொல்லிட்டார், நான் என்ன ஆவேன், என்ன ஆயிட்டேன், காற்றாலே புவியாலே ககனமதனாலே சொல்லிக்கிட்டே வர்றார். எதனாலும் அழிக்க முடியாத ஒரு உடல் வேண்டுமென்றே தேகம் கேட்ட கொடுத்தார். நீங்களும் அதை அடையலாம் அப்படின்னு சொல்லி தான் அருப்பாவில் 1871 தொடங்கி கிட்ட வைக்க விடாது. நீங்கள் வேணால் அதை வச்சுங்க, நீங்கள் வேலையும் கூட்டிங்க. வள்ளல் பெருமான் 1871 நீங்கள் அந்த விண்ணப்பங்கள்லாம் பார்க்கணும், சத்திய சிறு விண்ணப்பம், சத்திய பெரு விண்ணப்பம், உண்மை பத்திரிக்கை, சமாதி வற்புறுத்தும் பத்திரிக்கை, எல்லாம் ஞான சபை எச்சரிப்பு பத்திரிக்கை தெளிவாக எழுதி கையொப்பம் போட்டிருக்கார். அதெல்லாம் நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். தான் பெற்ற அனுபவத்தை அழகாக சொன்னார், பெற்றேன் பெறுகின்றேன், என்னை அடுத்து நீங்களும் பெறுவீர்கள் சொன்னார். நீங்களாம் பெற முடியாதுன்னு சொல்லவே இல்லை, நான் அடைந்த அந்த நிலையை நீங்களும் அடைதல் தான் சொல்கிறேன். ஞானசரி 28 பாடலும் அதான் சொன்னார். அவர் பெற்ற அத்தனை அனுபவங்களையும் தெளிவுபட சொல்லிட்டார் பெருமானார் அவர்கள். இந்த நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை அந்தங்களையும் அப்படியே தூக்கி எறிகிறார். அகவல் முழுவதும் பார்க்க கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம் அதுதான் இப்போ சொல்லிக்கிட்டே வந்தார். சென்ற மாதம் பார்த்தோம், 41-42 அருப்பா அகவலில் அழக எழுதுகிறார். சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும் அத்தகு சிற்சபை அருப்பெருஞ்சோதி. ரொம்ப சுலபமாக சொல்லிடுறார், எல்லாம் இல்லை அந்த அருப்பெருஞ்சோதி இறைவன், நீங்கள் நாதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம், கலாந்தம், யோகாந்தம் இதையெல்லாம் பயின்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த தகவல், அந்த விஷயத்தை சிற்சபையிலே பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறார். அவ்வளோதான். சிற்சபைனா எது? இந்திரிய ஒழுக்கம் சொன்னார், கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கத்தில் அழகாக சொல்கிறாரு, நம் மனதை முதலில் உருவமத்தின் கண் நிறுத்தி பழகு, பிறகு அதிலிருந்து கொஞ்சம் உள்ள சிற்சபை, அந்த சிற்சபையை தான் பெருமானார் அகானுபவத்தை கண்டு
அது சிற்சபைன்னு சொன்னார். பல இடங்களில் இந்த சிற்சபையின் அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். சிற்சக்தி துதி, சிற்சபை விளக்கம் நிறைய சொல்கிறார். சுத்த வேதாந்தம் அப்படின்றார். சுத்த வேதாந்தம் இங்கே சுத்தம் சுத்தம் சொல்ல வருகிறார். எதற்காக சொல்ல வந்தார்? எல்லாவற்றையும் மருவி உயர்ந்தது இந்த சமரசம். வள்ளல் பெருமான் கண்டது சமரச சுத்த சன்மார்க்கம். முன்னாடி வந்தவங்கள சமரசம் இல்லை, சன்மார்க்கம் சொன்னான், சமரசம் இல்லை. வேதங்களினுடைய அந்தம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், ரிக்கு வேதம், நான்கு வேதங்கள் சொல்லப்பட்டது நம்ம நமது இந்திய தேசத்தில். இந்த நான்கு வேதங்களுடைய அந்தம், முடிந்த முடிவான முடிவு தான் அந்தம். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதின்னு சொன்னாங்க இல்லையா, அந்தம்னா முடிவு. முடிந்த முடிவான விஷயத்தை சொல்ல வந்ததுதான் வேதங்களின் அந்தம். முடிந்த முடிவை கூறுவதால் அந்தம். இருக்கு வேதம் சொல்லிச்சா, சாம வேதம் சொல்லிச்சா, அதர் வேதம் சொன்னியதா, யசுர் வேதம் சொல்லியதா அப்படின்னு பார்த்து சொன்ன, இவையெல்லாம் சொல்லப்படாத விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன்னு தெளிவாக சொல்லி அழகாக சொல்கிறார். சுத்த வேதாந்த துரியை மேல் வெளியனும் துரியம் துரியாதீதம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாக்கரம், சொப்பனம், சுழ்த்தி, துரியம், துரியாதீதம் எல்லாம் சொல்லப்பட்டது. நம்முடைய உடல் அனுபவத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு தெரிந்ததெல்லாம் சாக்கரம். அது இப்போது காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கும் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டே இருக்கிறோம். எதிர ஒரு பைக் வருது இல்லை கார் வருது, ஒதுங்கிடுறோம், போயிட்டே இருக்கிறோம். பின்னாடி இருந்து ஒரு ஒலி சத்தம் வருது, சரின்னு இடம் கொடுத்துறோம். அந்த ஒலியை காது கேட்டதும் திரும்பிடுறோம். கண்ணில் ஒரு பெரிய வெளிச்சம், வெளிச்சத்தை பார்த்து நம்ம கண்ணை கையால் மூடிக்கிறோம், இல்லை தானே மூடிக்கிறோம். கண்ணு கிட்ட ஒரு பொருள் குத்த வரும்போது கண் தானாகவே மூடிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நம்ம கையால் ஒரு பொருளை தொடும்போது அது சுடுதா குளிர்ச்சியாக இருக்கான்னு ரொம்ப பக்குவமாக தொட்டு பார்க்க சொல்லி நம்ம கையை பழக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுறோம். இந்த நிலையெல்லாம் இரவு தூங்கும்போது ஒன்றுமே கிடையாது. அது நல்லா தூங்கு தூக்கம்னா அப்படி ஒரு தூக்கம், அது சுழ்த்தி தீர்ந்து போச்சு. அப்புறம் துரியம். இந்த தவம் பண்ணுகின்ற தியானம் பண்ணுகின்றவர்களுக்கெல்லாம் இந்த நிலையெல்லாம் கடந்து போகவே போகின்ற பொழுதுதான் துரியம் சொல்கிறார். உணர்வோடு இருப்போம், ஆனால் உணர்வற்று இருப்போம். அது நாங்கள் உணர்வற்று இருப்போம், உணர்வோடு இருப்போம். அதுதான் பத்திரகிரியார் சொல்கிறார், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்காமல் தூங்குவது, நான் சென்ற மாதம் சொல்லி, சென்ற மாதம் இல்லை அதுக்கு முந்தைய மாதம் சொன்னேன், அகநானூறு படிக்கணும், புறநானூறு படிக்கணும். பழைய கதைகளில் நிறைய விஷயங்களை நம்ம பெரியவங்க நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஒரு தாய் தன் குழந்தைய வச்சுட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் எழுப்பி பார்ப்பார், எழுந்திருக்கல, திரும்ப தட்டி எழுப்பலான்னாலும் எழுந்திருக்கல. ஒரே ஒரு மல்லிகை மலர்ந்த மலர் அதை எடுத்து அந்த அணைச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தை மேலே போடுவார். அந்த கையால் அந்த குழந்தை மேலே படாத அந்த பூவை தள்ளிட்டு அந்த மறுபடியும் குழந்தைங்களை வச்சு தூங்கும். எப்படி இந்த உணர்வு அவங்களுக்கு? குழந்தைய பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க, காதல விழல எழுந்திருக்கல. சரி, குழந்தை மேலே பூ விழுவதே எப்படி தெரியும் அவங்களுக்கு? அதுதான் விழிப்பு நிலை. அது விழிப்பு நிலை, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, தூங்க மாட்டாங்க. தாயினும் சால பரிந்துன்னு சொன்னாங்க. தாய் தான் உயர்ந்த இடம். ஆக அதுபோல் நம்ம உணர்வோடு இருந்தாலும் கூட உணர்வற்ற ஒரு நிலை. சாதாரண 8 மணிக்கு இரவு படுக்கிறோம், காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம், இடையில எழுந்திருக்கவே இல்லை. மற்றவர்கள்கிட்ட நம்ம அழகாக சொல்லுவோம், ஆகா என்ன தூக்கம், எப்படி தூங்கணும் தெரியுமா, அந்த தூக்கத்தில் அவ்வளோ சுகம். நம்ம மறந்து இருக்கிறது, இந்த மறந்து இருக்கிறதுல கண்டிப்பாக நமக்கு மரணம் உண்டு.
மறவாமல் இருக்கிறது தான் மரணம் கிடையாது. மறவாமல் இருந்தால் அதான் சொன்ன மாதிரி தூங்காமல் தூங்குவது. வள்ளல் பெருமான் சொல்வார், தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான். தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்குவானால போறன்றார். 5 நாழிகை 2 மணி நேரம், 2.5 நாழிகை 1 மணி நேரம் நாம் ஆயுள் நீடிக்கும்னு எழுதுறார். அப்போ என்ன செய்யலாம்? உணர்வை உள்பக்கமாக அகமுகமாக திருப்பி கொண்டு அமர்ந்திருந்தால் தவம் சொல்கிறோம். ரொம்ப பேர் தவம் பண்ணும்போது, தியானம் செய்யும்போது ஏதோ ஒரு பொருளை மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் சிறந்த வழின்னு நாம் நினைக்கிறோம். ஏதோ ஒரு உருவத்தை, அந்த உருவத்தை மனதில் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி பழகிட்டே இருக்கிறோம். அதை நம்ம தியானம் சொல்கிறோம். இதை பதஞ்சலியார் யோக சூத்திரத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை, வள்ளலாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வள்ளலாருடைய தவம் தியானம் என்னென்ன இப்போ தம்பி கொடுத்தார்ல இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதிட்டாங்க. கருத்தினாலே கருதி வழிபாடு செய்வது. எப்படி கருதுவது? அதுக்கு தான் ஒரு மந்திரம் சொல்லிட்டார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, ஜோதி சுரூபமா. இதை தான் மற்றவங்க எல்லாம் கடவுளை குறை சொல்லலை. நான் ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரனை கொடுத்துருக்காங்க, ஈஸ்வரியை கொடுத்துருக்காங்க, மகமாயை கொடுத்துருக்காங்க, விநாயகரை கொடுத்துருக்குறாங்க, முருகரை கொடுத்துருக்காங்க, தேவயானையை கொடுத்துருக்காங்க, வள்ளியை கொடுத்துருக்காங்க, அம்மாவில் எத்தனையோ அம்மாவை கொடுத்துருக்காங்க, ஐயாவில் எத்தனையோ ஐயா அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதையெல்லாம் நம்ம உருவத்தை வழிபடக்கூடாதா? கூடாதுன்னு சொல்ல வரல. வள்ளலாருடைய நோக்கம், வள்ளலாருடைய கொள்கை, அந்த உருவத்தை எண்ணி எண்ணி நீ பார்த்து எந்த ஒரு உருவத்தை சதா நாம் எண்ணுகிறோமோ அந்த உருவத்தினுடைய அத்தனை சாயல்களும் நமக்கு வந்து சேரும். நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல் அத்தனையும் மாறும். எதை எண்ணுகிறோமோ அதுவாக. என்ன, நம்ம உடல் எடுத்து வந்த இந்த உடல் உயிர் ஆன்மா சொல்ல திரும்ப எதை திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அது நம்மை வந்து சேர்ந்து விடும். எது ஒன்றை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அது நம்ம வந்து சேர்ந்துடும், கண்டிப்பாக சேர்ந்துடும். அது வள்ளல் பெருமான் அழகாக சொல்வார், சந்ததமும் வேதமொழி ஒன்று யாதொன்று பற்றின் முடிவில் அதுதான் வந்து முற்றும். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறியோ அது உனக்கு வந்து சேர்ந்துடும், உனக்கு அது வந்து சேர்ந்துடும். அதனால் நீ எதை எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்து எண்ண வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எண்ணம் சீரானால் எல்லாம் சீராகும். அதனால் தெளிவாக சொன்னார் வள்ளல் பெருமான், இந்த விழிப்பு நிலையோடு இருக்கணும். விழிப்போடு இருக்கின்ற பொழுது இந்த உடலில் தூங்கி எவ்வளவு சுகத்தை பெற முடியுமோ அதை விட அதிகமான சுகம். ஏன்னா இந்த தூக்கம் எதற்காக வருகிறது? உடலுடைய உறுப்புகள் எல்லாம் பிராணவாயுவை செலவு பண்ணிடுச்சு. திரும்ப அந்த செலவு பண்ண பிராணவாயு ஆக்சிஜனை நிரப்பி ஆக வேண்டும். நாம் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம உடம்புக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை, ரெண்டும் இருந்தால் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அறிப்பேற்றுகிறது. அப்போ ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் இந்த டீ கொடுக்கும், இந்த காஃபி கொடுக்கும், இந்த ஆர்லிக்ஸ் கொடுக்கும், இந்த பூஸ்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லை. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும், உடம்பு வந்து ஒளிமயமாக ஆகணும். ஆக்கமும், அது செய்ய வேண்டிய ஆக்கம்னா வழிபாடுகள், தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்கள். அருட்பெருஞ்சோதி, அது எண்ணுகின்ற பொழுது கருத்திலே கருதி வழிபாடு செய்வது. இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாச்சும் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே புருவ மையத்தில் புருவ மையம் சொல்லிட்டார், பொட்டு வைக்கிற இடம். இந்த இடத்துக்கு உள்ளே கொஞ்சம் தள்ளி போகணும். தள்ளி போனால் என்ன இருக்கும்? இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது முன்னாடி தாலமஸும் ஒன்று இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே அது ஒட்டியே மாறி ஐப்போ தாலமஸ்னு ஒன்று சொல்லியிருக்கான். இதே தவிர்த்து இன்னும் உள்ளே போகணும்னு சொன்னால் பீனியல்னு ஒன்று இருக்கு. இந்த சிற்சபை என்ற ஒரு அனுபவத்தை அங்கே தான் பெற முடியும். நம்முடைய உணர்வையும் நினைவையும் அங்கே ஒளி, கோடி சூரிய பிரகாசமான ஒரு ஒளி உண்டு என்று
கருத கருத அந்த ஒளி இந்த உடலிலே மாற்றங்களை உருவாக்கும். இது என்ன, நான் நம்பித்தான் ஆகணுமா? வள்ளல் பெருமானுடைய திருவார்த்தை ஒன்றே போதும். தந்தை என்பான் ஒருவருடைய சுத்திலப்பையும் கன்யான் வந்து அமைந்த கனப்போது தொடங்கி கனப்போது வரையிலும் என்னால் உருவாக கணக்கிடப்பட்ட இவ்வளோ லட்சம் கோடி கனப்பொழுதுன்னு எழுதுகிறார். அந்த சுத்தில துளியின் கண் ஒரு ஒளி உருவாக ஆவி உருவாக இருந்து என்னை காத்து அருளினீர்கள். ராமலிங்கம் ஐயா அவர்களை ஒரு துளிக்குள்ள ஒளி உருவும் ஆவி உருவும் இருந்து காத்தது அப்படி சொன்னா நீங்கள் நான் யாரு? அந்த ஒரு துளிக்குள்ள இருந்த அந்த ஒளி உரு அந்த ஒளி அணுத்துகள் கருப்பையில சேர்ந்து தாய் என்பவர்கள் ஸ்ரோணிதத்தில் சேர்ந்து 1, 2, 2, 4, 4, 8, 8, 16 பெருகி பல்கி இவ்வளவு பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவில் அந்த ஒளி அணு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. சதா அந்த ஒளி அணுவை எண்ணுகின்ற போதெல்லாம் கருதுகின்ற போதெல்லாம் அதன் கீழே இயங்கக்கூடிய அத்தனை உள்ளுறுப்புகளும் அதனுடைய கட்டளையில் தான் இருக்கான். இங்கே உள் உறுப்புகள் சொன்ன நாம் எதையாவது எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு 7 மணிக்கோ 8 மணிக்கோ சாப்பிட்டோம், நல்ல கனமாக சாப்பிட்டோம், நிறைய சாப்பிட்டோம், சாப்பிட்டு படுத்துறோம், ஆனால் உள்ள என்ன வேலை நடக்குது யாருக்கு தெரியும்? அது யார் பண்ணுறது? உள்ள மேலே இருக்கிற வேலையும் நாம தான் செஞ்சோம், பார்த்தோம், எடுத்தோம், எல்லாம் நினைச்சோம், போட்டோம். இது நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வேலையை இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இச்சை செயல். என்ன செயல்? இச்சை செயல். உள்ளே போன அத்தனையும் பகுதி பகுதியாக அதை அரைச்சி பிரித்து கரைச்சி வடிகட்டி உடம்புக்கு வேண்டிய சத்து அசத்து நீக்கி இவ்வளவும் பண்ணுகின்றவர் யார்? தன் செயல் அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் செயலாக்கிய எந்தனி தந்தையே நான். நம்முடைய உடல் பகுதியில் தாய் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பகுதி, தந்தை செய்யக்கூடிய பகுதியே அந்த பகுதி வேலை செய்யக்கூடிய பகுதி, இதெல்லாம் இந்த மூளையினுடைய உள்பகுதியிலே விளங்குகிறது. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், அருள்ஜோதி தெய்வம், என்னை ஆண்டுகின்ற தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற தெய்வம்னார். அப்போ நமக்கும் அங்கே தான் இருக்கு. நாம நம்முடைய உணர்வு நினைவு அங்கே போகிறதே கிடையாது. எதையாவது கற்பனையில் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிட்டு தவம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறோம். கற்பனையெல்லாம் கடந்தார் பாணி பாங்கி மாறி வள்ளல்கள். கற்பனையெல்லாம் கடந்தவர் அருட்பெருமாண்டவர். அப்போ கருத்தில் வைத்து கருத்துக்கு இசைந்த அந்த பொருளை கக்கத்தில் வைத்து கொண்டு போகிறார்கள் நிறைய பேர் சொல்லி ஒரு சித்தர் எழுதுகிறார். அப்போ கருத்தில் வையா, அதுதான் வள்ளல் பெருமாள் சொன்னார். இந்த உடம்பு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலம், அருமையான பூமி. இது வெறும் காடாக மண்டி போய் கிடக்கும், ஏகப்பட்ட புதர் உள்ளே நுழைய முடியல. காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பு நட தெரியலையே உங்களுக்கு, விஷத்தை விதைக்கிறீங்களே அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ இந்த உடல் பகுதியிலே மேலே இருக்கிற பகுதி சாதாரணமானது அல்ல. நம்முடைய நெற்றி பகுதி உயர்வானது. இந்த வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் படிப்படியாக அதை தடவிட்டு போய் நம்ம சேரதுக்குள்ள நமக்கு காலம் கிடையாது. இதை நான் சொல்லலை, பெருமானை எழுதிக்கிறார். உங்களுக்கு காலமே இல்லை, இந்த காலத்தை தவற விட்டுடாதீங்க. வாங்க நான் சொல்லுவதை கேளுங்க. உங்களுடைய உணர்வை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துங்க. எழுதுகிறாரு திருமந்திரில், திருமூலர் எழுதுவார், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் உன் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடேன். ஊன் பற்றி நின்ற இந்த ஊன் தசை சதை, இதை தான் வள்ளுவர் சொன்னார். தன் ஊன் பெருக்கிறதுக்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னு கேட்டார். அப்போ இதில் அருள் தேகம், அருள் விளங்குகிறது.
இல்ல கண்ணாவனன் ஆகாரத்தை போட்டு இந்த கோவிலை பாழாக்குறாங்க. இந்த உடம்பு மிகப்பெரிய அற்புதமான ஆலயம், நெற்றி பகுதி பெரிய கோவில், உடம்பு தான் சொன்னாரு உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம்னார். ஆலயத்தை பாழாக்கலாமா? அப்போ உள்ளத்து ஒருவனை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனைன்னு திருமந்தர சொல்கிறது. அதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார், உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமியன்ன. கண்ணை முடிகிறோம், வாய முடிகிறோம், காதம் முடிகிறோம், எல்லாம் முடியாச்சு. ராத்திரி 12:00 உடனே ஒன்று மூடவே இல்லை, இந்த கதவு திறந்தே கிடக்கு. எந்த கதவு? வாய்க்கு மேலே இருக்கிற மூக்கு கதவு. அது கதவு லாக் போட்டிருக்கா? போட்டே இல்லை, அதுக்கு பிறந்ததுலேருந்து திறந்து கிடக்குது. சரி, இன்னைக்காவது சாத்திருவோம், சாத்திட்டா என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். சாத்திட்டா என்ன? அப்ப வாய் வழியே சாப்பிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் இருக்கலாம்ல. வாய் வழி உணவை குறைச்சவங்க கூட தானே இவ்வளவு அனுபவம் பண்ணியிருக்காங்க. வள்ளல் பெருமான் உண்டு பார்த்ததில்லைன்னு அணுக்க தொண்டர்கள் எழுதுறாங்களே, அதனால இப்பயே போய் சாப்பாடு நிறுத்திடுவோம். நிறுத்திட்டீங்கன்னா செத்தே போயிடுவோம், தப்பு தப்பா போயிடக்கூடாது. தூதுவளை நல்லதுன்னு கடைஞ்சி கடைஞ்சி சாட்டி ரத்த வாந்தி எடுத்து ரத்த பேதி ஆகி மருத்துவமனையில் இருந்தவங்கலாம் இருக்காங்க. அவர் தான் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா தினே தினே கொஞ்சம் கொஞ்சமாட்டு. இன்னைக்கே இப்பயே ஞானம் அடையணும், இதெல்லாம் வேடிக்கையான. ஆக இதை எழுதுறாரு, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் ஊன் பற்றி நின்ற மறைபொருள். பேசிக்கிட்டு இருக்கிற சிவராமனு சிவராமனுக்கே தெரியாது, கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. தெரியுமா சுப்பிரமணி யாருன்னு? சுப்பிரமணி இது தெரியுமா? எனக்கு வழி சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. நம்ம யாருன்னு நமக்கே தெரியல இல்லை. இந்த ஞானிகள் எல்லாம் ஊரை விசாரிச்சாங்களா, பேரை விசாரிச்சாங்களா, உணவை தான் விசாரிச்சிருப்பானா? பசி வந்த போது சாப்பிட்டான், அவ்வளோதான். உணவு விசாரித்தாங்க. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? விசாரிக்க வேண்டியதை விசாரிக்கவே இல்லை. அந்த நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள்டா, நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். நாம் என்ன விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கெட்டு போகிறதுனே விசாரணைகள் இல்லை. இது எங்கே கிடைச்சிது, அது எங்கே கிடைக்கும், இது எங்கே வாங்கலாம், அது எங்கே வாங்கலாம், இதை எப்படி பார்க்கலாம், அதை எப்படி பார்க்கலாம், இதை எப்படி சாப்பிடலாம், இது எப்படி சுவை இருக்கும், இதெல்லாம் விசாரணை தான். பானிபூரி எங்கே கிடைக்கும், பாண்டிச்சேரியில் எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஒரு நல்ல விசாரணை. பரோட்டா எந்த கடையில் நெல்லிக்கூத்தில் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த கடை பரோட்டா நல்லாயிருக்கும், நல்ல விசாரணை. பகவான் எந்த கடையில் இருக்கணும் நல்லா, அருமையான விசாரணை. ஒரு ஊரில் இறங்கி கேளுங்க, 6 கடை இருக்கு இந்த தெருவில், அதில் இன்னொரு கடைக்கு போங்க, அவர் தான் பகவான் அருமையாக போடுவார். கெட்ட விசாரணை விசாரிக்கும் போதே இடம் கிடைக்குது இல்லை, நல்ல விசாரணையில் நாம் இருக்கலாம்ல. அப்போ இந்த விசாரணை தான் நல்ல விசாரணை. நான் யார்? ஊன் பற்றி நின்ற மறைபொருள். மறை பொருள், அந்த மறைந்திருக்கக்கூடிய பொருளை சொன்னது தான் திருமறைகள், திருமுறைகள். 12 திருமுறைகளும் எதை சொல்ல வந்தது? மறைந்திருக்கக்கூடிய பொருளை உண்மையாகவே சொன்னது. கையில் எடுத்தவர்கள் எல்லாம் மறைத்து சொல்கிறார்கள், மறைத்து சொல்கிறார்கள். திருமந்திரம் என்ன சொல்லுது? ஊன் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். அந்த மறைப்பொருளை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த மறைபொருளை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். நம்முடைய ஊனாகிய தசையை, இந்த உடலை பற்றி நிற்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கான். அந்த மந்திரம், அந்த மந்திரத்தை தான் பற்ற யார் ஒருவர் அதை பற்றுகிறார்களோ,
தான் பற்ற தனிப்படும் தானே, தலைப்படும் தானே, தனிப்படும் தலைப்படும் தானே, அது நமக்கு கைப்பசம் ஆயிடும். அப்போ ஊன் பற்றி நின்ற ஒரு மந்திரம், என்ன மந்திரம்? சுவாச காற்று தான். இரண்டே காற்றை முகந்தந்தீர் எழுதார் உள்ள 1874 கொடியை கட்டிட்டு கொடிப்பாடல் பாடியிருக்கார். அந்த பாடல் அத்தனையும் அக அனுபவம். நாம் அகத்தை மறந்து வாழ்கிறோம். புறத்தே நம்முடைய மனம் போவதால் பயம், முதுமை, மரணம் எல்லாம் வரும். புறத்தே போகாம அகத்தே நாடுவதால் என்ன கிடைக்கும்? வள்ளல்பெருமான் சொல்கின்ற அகநாட்டத்தில் இருக்கின்ற பொழுது பயம் போயிடும், நோய் நீங்கும், முதுமை தடுக்கப்பெறும். சொல்ற சொன்ன நான் அடைந்த அந்த நிலை நீங்களும் அடையலாம். எவ்வளவு தெளிவா கொண்டு போற. ஆக இந்த மந்திரத்தை நான் பற்றவே இல்லை. இதுதான் சத்தியா கோவி இடம் வளம் சாதித்தால் வாசகம் கேட்கலாம். என்ன வாசகம்? மத்தியம். அதான் திருவாசகம்.